ஹலோ யோஸ் ஆர் பிரிவு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிலிருந்து ஜேஇஇ மெயின்ஸ் 2023க்கான செஷன் 2க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. அது ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மெயின்ஸ் 2023 செஷன் 2 வந்து இப்போ ஓப்பனில் இருக்குது. உங்களுக்கு ப்ரீவியஸாக நம்ம சொன்னாங்க டிசம்பர் 15th உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க ஜேஇ மெயின்ஸ் செஷன் 1 ஓப்பன் ஆயிருச்சு, அதே மாதிரி செஷன் 2 எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செஷன் 2க்கான டேட்ஸு தென் ஆன்லைன் அப்ளிகேஷன் பேமெண்ட் டீடெயில்ஸ் இது மாதிரி ஃபுல் டீடெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாமினேஷன் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏப்ரல் 6, 8, 10, 11 and 12 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு ரிசர்வ் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13, 15 உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெப்ரவரி 14th மார்ச் 12 வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். தென் அதே மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மார்ச் 12 வரைக்கும் நைட் வந்து ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் சிட்டி தென் அட்மிட் கார்டு டிக்ளரேஷன்ஸ் ஃபுல் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஜேஇ மெயின்ஸ் போர்ட்டலில் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜேஇ செஷன் ஜேஇ மெயின்ஸில் செஷன் 1க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் செஷன் 2க்கு நீங்கள் அப்பேயர் ஆகும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கூட நீங்கள் சேம் அதே வந்து அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் வந்து இதில் இந்த செஷன் 2க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். தென் இதில் பேப்பர் மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் தென் ஸ்டேட் கோட் ஆஃப் எலிஜிபிலிட்டி சிட்டிஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சேம் வந்து செஷன் 2க்கு நீங்கள் ஆல்ரெடி வந்து செஷன் 1க்கு நீங்கள் அப்ளை பண்ணி எழுதியிருந்தாலும் சரி நீங்கள் செஷன் 2க்குமே சரி நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன்ஸ் மேலே நம்ம ஃபில் பண்ணவே முடியாது. ஒன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் செஷன் 1 அப்ளை பண்ணிங்கன்னா செஷன் 2க்கு வந்து நீங்கள் வந்து அகெயின் வந்து நீங்கள் சேவ் அதே ஃபோன் யூஸ் பண்ண முடியும், புதுசாக வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் நாட் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்க வந்து புதுசாக வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இதில் வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருந்தாலும் அந்த லாகின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதையும் சொல்லியிருக்கிறாங்க. தென் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்கள் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வெப்சைட்டில் உங்கள் மெயில் ஐடி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. தென் இதில் வந்து எக்ஸிஸ்டிங் கேண்டிடேட் ஓகேங்களா, அதாவது செஷன் 1ல ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா செஷன் 2க்கு அவங்க பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கேண்டிடேட்ஸ் இங்கே இதில் என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பேப்பர் மீடியம் ஆஃப் குவஸ்டின் பேப்பர் ஸ்டேட் கோட் ஆஃப் எலிஜிபிலிட்டி தென் எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் அண்ட் பேமெண்ட் ஃபீஸ் பேமெண்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் ஓப்பனில் இருக்கோம் அதை கம்ப்ளீட் பண்ணிடணும். நியூ கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ் இருக்கீங்க ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் செஷன் 2 நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா சேம் அதே மாதிரி செஷன் 1ல என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் சொல்லியிருந்தாங்களோ சேம் அதே ப்ரொசீஜர்ஸ் தான், அது எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே செஷன் 1க்கும் சரி செஷன் 2க்கும் உங்களுக்கு சிமிலியர் தான். அதில் ஜேஇ மெயின்ஸ் வந்து நீங்கள் செஷன் 1 நீங்கள் அப்ளை பண்ண மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லை செஷன் 2 எழுதணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு மார்ச் 12 வந்து லாஸ்ட் டேட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஜேஇ மெயின்ஸ் 2023 செஷன் 2 மார்ச் 12 வந்து லாஸ்ட் டேட் இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. இந்த உங்களுக்கு ஏதாவது தகவல் இல்லைன்னா கான்வர்ஸ் கம்மி பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வழியில் வேறு தகவல் சந்திக்கிறேன். தேங்க்யூ.